கொஞ்ச நாள் முன்னாடி என் பையன் என்ன ஒரு கேள்வி கேட்டான். அப்பா நீங்க நல்லா படிப்பீங்களா? எதுக்கு நீங்க இவ்வளவு படிச்சு சினிமா அடிக்கிறீங்க? எங்கள் அப்பா அம்மா படிக்கலை, ஆனால் என்னை ரொம்ப நல்லா படிக்க வச்சாங்க. நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அவங்களுக்கு கிடைக்காத நிறைய விஷயத்த எனக்காக செஞ்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஹலோ, நான் டயப்பர் போட்ட காலத்துலேருந்தே எங்கள் அப்பா அம்மா என் படிப்புக்காக சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் டென்த்து முடித்தேன், எங்கள் அப்பாவுக்கு சந்தோஷம் தாங்கலை. ஏன்னா என் குடும்பத்திலேயே அப்போ நான் தான் அதிகம் படித்தேன். ஏண்டா கண்ணா, நீ தான் பயாலஜியில் 100 out of 100 வாங்கியிருக்கல, நெக்ஸ்ட் என்ன கோர்ஸ்ல பண்ண போற? மச்சான், என்ன கூப்பிட எடுக்க போற? காலையில இருந்து நீ கேள்வி எத்தனை வாட்டிடா கேப்ப? நீடா, இதுக்கு மேல இந்த கேள்விக்கு என்ன சத்தியமா அடி வாங்குவ? ஏண்டா, நீ கதையெல்லாம் நல்லா எழுதுவல்ல, அதுலயே தான் செய்யலாமே. ஏய், என் பையன் படிச்ச வண்டி, அவனுக்கு என்ன கோர்ஸ் எடுக்கணும்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். உன் வேலையை பார்த்துன்னு போடி. எனக்கு தெரியும், போங்கடா. கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பா? வெரி குட். அதுதாங்க நான் பண்ண முதல் தப்பு, என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து முடிவெடுத்தது. ஸ்கூல் முடிச்சதும் இதே கதை தாங்க. ஒன் ஆஃப் இந்தியாஸ் கிரேட்டஸ்ட் சயின்டிஸ்ட் அப்துல் கலாம் இஸ் அன் இன்ஜினியர் ஃப்ரம் மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. அப்பா, நான் இன்ஜினியரிங் படிக்க போறேன், ஈஸி. வெரி குட். நானும் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டா ரொம்ப பொறுப்பா தாங்க இருந்தேன். மச்சான் மச்சான், கிளாஸ்ல வெளில போலாமா? அப்போ வா மச்சான், லைப்ரரி போலாம். டிஸ்டர்ப் பண்ணாதடா, படிக்கணும்டா. ஆனால் செகண்ட் இயர்லேருந்து என்னால் அதே பொறுப்போடு இருக்க முடியல. மச்சான், மதியானம் கிளாஸுக்கு போகணுமாடா. பூவா தலையாக போட்டு பார்ப்போம். சூப்பர் ஐடியாடா. பூ விழுந்தா படத்துக்கு போகலாம். ஹே, அப்போ தலை விழுந்தா? உடனே படத்துக்கு போகலாம் மச்சி. அப்புறம் ஒரு ஒரு செமிஸ்டர் போக போக நான் இன்ஜினியரிங்கே வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். டீச்சர் நம்மள 1000 வார்த்தை சொல்லி திட்டும்போது கூட நம்மளுக்கு வலிக்காதுங்க. நீ எல்லாம் எங்க வாழ்க்கையில உருப்பட போற? நான் சொல்றது நடக்குதா இல்லையா பாரு. நீ எல்லாம் மாடு மேய்க்கதா லாயக்கு. ஆனா எக்ஸாம் ஹால்ல நம்ம ஃப்ரெண்ட் கூப்பிட கூப்பிட அமைதியா இருக்கிறப்போ நமக்கு வர வலி அதை தாங்க தாங்கவே முடியாது. இந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி 4 வருஷம் கழிச்சு டிகிரி வாங்கலாம்னு போனா ப்ராஜெக்ட்னா ஒண்ணு கேட்பாங்க. அந்த ப்ராஜெக்டையும் முடிச்சு கொடுத்தா வைவான ஒண்ணு கேட்பாங்க பாருங்க. நீ இன்ஜினியரிங் படிச்சிருக்க, எல்லா ஆப்ஷன்ஸும் தெரியணும். 4 வருஷம் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கேன், எலக்ட்ரானிக்ஸ் வந்து பெருசா என்ன கேள்வி கேட்டு போறாரு? சரி, உன்ன நான் மேக்ஸ்ல க்வெஸ்சன் கேக்குறேன்.
அப்போ எனக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சிருந்தது, ஐ ஹேட் இன்ஜினியரிங். இன்ஜினியரிங் டிகிரியும் கிடச்சிது, சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலையும் கிடச்சிது. எங்கள் அப்பா ரொம்ப பெருமைப்பட்டார். ஆஃபர் லெட்டர் மட்டும்தாங்க வந்துச்சு, அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரத்துக்கு 1 இயர் ஆச்சு. வீட்டில் ஏன் சும்மா இருக்குன்னு சொல்லி நான் எடுத்த அடுத்த தப்பான முடிவு. வணக்கம், நான் சதீஷ் சந்திரசேகரன் பேசுகிறேன். எவ்வாறு நான் உங்களுக்கு உதவலாம்? வணக்கம், நான் சதீஷ் சந்திரசேகரன் பேசுகிறேன். எவ்வாறு நான் உங்களுக்கு உதவலாம்? புலி வருது புலி வருதுங்கிற கதை மாதிரி 2 வருஷம் கழிச்சு தாங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டரே வந்துச்சு. சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை கிடச்சிருச்சு, லைஃப்பில் ஒரு வழியாக செட்டில் ஆக போகிறோன்னு நினச்சேன். ஆனால் சாஃப்ட்வேர் கம்பெனியில் நான் ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேங்க, ஒருத்தங்கிட்ட எப்படி வேலை வாங்குறதுன்னு. இந்த வேதனை பத்தாதுன்னு எனக்கு ஆரம்பித்த அடுத்த தலைவலி. அவன் பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனில வர்க் பண்ணிட்டு இருக்கான், மாசம் 40,000 சம்பாதிக்கிறான். அடுத்த மாசம் அமெரிக்காக்கு வேற போறான். பையனுக்கு பொண்ணு பாக்குறீங்களா? எங்க வீட்டுல 2 பொண்ணு இருக்கு. டேய், ஏண்டா கல்யாணம் வேண்டாங்கற? நான் எம்பிஏ படிக்க போறேமா. வெரி குட். ஆனால் எம்பிஏ ஃபஸ்ட் செமிஸ்டர்லேயே எனக்கு தெரிஞ்சிருச்சுங்க, எனக்கும் எம்பிஏக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்க. எங்கள் அம்மா நான் எழுதின எல்லா கதையும் வார வாரம் பத்திரிக்கையில் போட ஆரம்பித்தாங்க. அப்போ தாங்க எனக்கே தெரியும் எனக்கு என்ன பிடிக்கும்னு. அப்புறம் என் சாஃப்ட்வேர் வேலையை விட்டுட்டு நான் போய் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணிட்டேன். இன்ஜினியரிங், கால் சென்டர், சாஃப்ட்வேர், எம்பிஏ, இது எதுவுமே எனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயங்க. இது புரியாமல் இதெல்லாம் நான் வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ என் பையன் கேட்ட கேள்விக்கு இந்த கதையை சொன்னால் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? என் பையன் என்ன மாதிரியே இருக்கணும்னு நினைக்கிறான். பசங்க வேற எப்போதும் அவங்க அப்பா மாதிரியே இருக்கணும் பார்ப்பாங்க. அப்பா என்ன பண்ணுறாரு, அம்மா காஃபி எப்படி பேசுறாரு, அம்மா போன்விட்டா எல்லாமே. சார், உங்கள் வாயிலேருந்து ரத்தம் நிறையா வரணும் சார், இன்னும் நல்லா வரணும். அந்த ரத்தத்தை ஊற்றுப்பா. ஆ, இன்னும் நல்லா நல்லா எமோஷன் நல்லா குட்டுங்க சார். சார், இந்த சீன் நல்லா வரணும். இன்னும் 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 பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கள். இன்னும் நல்லா இருங்க, பத்தவே பத்தாது. இதெல்லாம் இன்னும் நல்லா பண்ணுங்கள், எமோஷன்ஸ் இன்னும் நிறையா வரணும். இதெல்லாம் பத்தவே பத்தாது சார், இன்னும் நல்லா பண்ணுங்கள். சில சமயம் அவனும் என்ன மாதிரி ஒரு டைரக்டர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. நல்ல நடிகா, நல்ல நடிகா, ஆஸ்மா பேசு பண்ணி நடிகா. அவன் அப்பா மட்டும் என் கையில் கடைச்சான். இப்போ இதெல்லாத்தையும் என் பையன்கிட்ட சொன்னால் 2 விஷயம் நடக்கலாம். ஒன்று, அவனும் இன்ஜினியரிங் எம்பிஏ இதெல்லாம் வெறுக்க ஆரம்பிக்கலாம். இல்லைன்னா இது மாதிரி ஏதாவது நடக்கலாம். உன்னோட ரிசல்ட் என்னடாச்சு? பிரின்சிபல் பையன் ஃபெயில் ஆயிட்டான்பா. உன்னோட ரிசல்ட் என்னடாச்சு? டாக்டர் பையனை ஃபெயில் ஆயிட்டான்பா. சரிடா, உன்னோட ரிசல்ட் என்னாச்சு அதை சொல்லு. நான் என்ன கலாம் பையனை, நானும் ஃபெயில் ஆயிட்டேன். என் பையன்கிட்ட நான் என்ன சொன்னேன்னு கேட்குறீங்களா? அவங்ககிட்ட நான் பொய் சொல்லலை. அதே நேரத்தில் முழு உண்மையும் இப்பயே சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல. எனக்கு வேணால் படிப்பு பிடிக்காத விஷயமா இருக்கலாங்க, ஆனால் என் பையனோட படிக்கிற ஆசையை என் கதையை சொல்லி நான் கெடுக்க விரும்பலை. வணக்கம்,
தேடல் இன்பம் எல்லை மீறல்.